ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சூப்பரான தாய்லாந்து மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர்ற ஹீரோயின் நம்ம ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை கவுத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறா. ஆனால் உண்மைக்குமே நம்ம ஹீரோயின் அவ நினச்ச மாதிரி இருக்காளா இல்லைனா எப்படி தான் இருக்கான்றத நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அக்லி டக்லிங். சரி வாங்க டைரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் மிடில் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பசங்க வந்து நீ ரொம்பவே அசிங்கமா இருக்கிற, உன்னுடைய மூஞ்செல்லாம் பார்க்க முடியல அப்படி இப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணதுனால யாரும் இவளுடைய மூஞ்சை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக எப்போதும் பார்த்தீங்கன்னா தலையில ஒரு பாக்ஸ் மாதிரி கவுத்திக்கிட்டு அலையிறா. அவளுடைய மூஞ்சி அவளுக்கே பிடிக்காம போகுது. அவ தான் இந்த உலகத்துல இருக்கிற ரொம்பவே அசிங்கமான பொண்ணுன்னு அவளே நினைச்சுக்கிறா. ஸோ தூங்குற வேலையை தவிர மற்ற நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவளுடைய தலையில இந்த பாக்ஸ் இருக்கும். சொல்ல போனா இவ அந்த பாக்ஸை 3 வருஷமா தலையில போட்டுட்டே சுத்தரானா பாத்துக்கோங்க. இவ வயசுல இருக்கிற இந்த மிடில் ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாம் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவளை பாத்தீங்கன்னா யாரு கூடயும் பேசாம தனிமையிலேயே இருக்கிறா. இவளுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை சோசியல் மீடியால ஒரு போஸ்டா டைப் பண்ணி அந்த சோசியல் மீடியா தான் இவளுடைய உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறா. அது போக நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் ஒரு தம்பியும் மட்டும்தான். இவளுடைய அப்பா இவளை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவளையே அசிங்கமா நினைச்சுக்கிட்டு யாரு கூடயும் பேசாம ஒரு பாக்ஸை தலையில மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கா இல்லையா. சோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினும் அவளுடைய அப்பாவும் உட்காந்து டிவி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய தம்பி என்ன பண்றானா, கையில அடிபட்டு ரத்த கரையோட ஓடி வரான். சோ ஹீரோயின் அவங்க கிட்ட என்னடா தம்பி உன்னுடைய கையில என்னாச்சுன்ற மாதிரி கேக்கும்போது அவன் என்ன சொல்றானா, நான் கீழே விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோடைய அப்பா அவன் பாக்கெட்ல ஒரு பொருள் இருக்கிறத பாத்துட்டு, என்னடா மறுபடியும் பக்கத்துல உள்ள கடையில போய் திருடிட்டியா, அவரு ஓட ஓட அடிக்க வந்தாரா, சோ வர வழியில கீழே விழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவனும் ஐயோ அப்பா கண்டுபிடிச்சிட்டாரே, இப்ப ஏதாவது ஒரு டாபிக்கை மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ உண்மையிலேயே ரொம்பவே கேவலமா இருக்க தெரியுமா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா மூச்சியோட கஷ்டமா இருக்குது, அந்த அளவுக்கு அழுக ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல ஹீரோயினுடைய அப்பா தான் அவன் அங்கிருந்து அடிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அவரையும் பாத்தீங்கன்னா பாவம் என்ன பண்ணுவாரு, அவருக்கும் இதெல்லாம் பழகி போச்சு. அதுவும் ஹீரோயின் சின்ன வயசுல நல்லா தான் இருந்திருப்பா. அவ மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இவளுக்கு ஒரு பையன் மேல கிரஷ் வந்திருக்கும். சோ அந்த பையனை வந்து ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருப்பா. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன பண்ணிருக்கானா, அந்த பையன் கிட்ட போய் அவளுடைய லவ் சொல்ல போகும்போது, ஆனா அந்த கிரஷ் பையன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் இவ கொடுத்த கிஃப்ட தூக்கி போட்டுட்டு நான் பார்த்ததுலயே நீ தான் ரொம்ப ரொம்ப அசிங்கமான பொண்ணு அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி இருந்திருப்பான். அது போக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து, நீ ரொம்பவே அசிங்கமா இருக்க, உன்னுடைய மூஞ்செல்லாம் பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருந்திருப்பாங்க. சோ அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்து ரொம்பவே அழுகிறா. சோ நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. அவளுடைய அப்பாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா இவ மிடில் ஸ்கூல் ஃபுல்லாமே வீட்டிலேயே இந்த ஹோம் ஸ்கூலிங் மாதிரி படிச்சு முடிக்கிறா. இப்படி இருக்க அந்த மிடில் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் விளையாண்டுட்டு இருப்பா ஒரு நாள். அப்போ ஹீரோயினுடைய பலூன் வந்து தெருவில் போய் ஒரு மரத்துல சிக்கிக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக யாராவது வெளியில இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே வெளியில போக, கரெக்டா அந்த பலூனை எடுக்கலான்னு போகும்போது ஒருத்தன் இவளை பார்த்துறான். ஐயோ இவன் நம்மளுடைய மூஞ்சை பார்த்தா இவனும் நம்மளை கிண்டல் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறானா, பக்கத்துல ஒரு கவர் இருக்கும் அதை எடுத்து மூஞ்சில போட்டுக்கிறா. ஸோ அந்த கவரை போட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே கான்பிடண்டா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஏன்னா இவளுடைய மூஞ்சை இப்போ யாருமே பார்க்க முடியாது இல்லையா. அதனால அன்னையில இருந்து இதே மாதிரி தான் ஒரு பாக்ஸை மண்டையில கவுத்திட்டு வாழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ இது மட்டும் இல்லாம அக்லி டக்லிங் என்ற பேர்ல ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்டே உருவாக்கி ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட பேசி அவளுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறா. கட் பண்ண இப்போ பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஒரு டாக்டர் கிட்ட போய் ஹீரோயினை பத்தி சொல்லி, எப்படியாவது என்னுடைய பொண்ணை எல்லாரு கூடயும் பேச வைக்கணும், அவளுடைய வயசுல உள்ள மற்ற பசங்களை மாதிரி எல்லாரு கூடயும் இவ்வளவு நார்மலா பழகணும், அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி எல்லாமே சொல்லி அந்த டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த டாக்டரும் இதெல்லாம் கேட்டுட்டு, இது ஒரு வியாதிலாம் கிடையாது, இதுக்கு பேரு ஹிக்கிகோ மோரின்னு ஜப்பான்ல சொல்லுவாங்க, இது ஒரு வகையான சைட் டைப்னு கூட சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் யாரு கூடயுமே பேசாம ரூம்லயே அடைஞ்சு கிடப்பாங்க, ஆனா உங்களுடைய பொண்ணு உங்ககிட்ட பேசுறாள்ல, சோ இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அவளை வெளியில போக வைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அது மட்டும்தான் ஒரே வழி, சோ உங்களால தான் இதை பண்ண முடியும், ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தானே அவ பேசுறா அப்படி இப்படின்னு அந்த டாக்டரும் நிறைய அட்வைஸ் பண்ண, இதை கேட்டுட்டு ஹீரோயினுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வராரு. சோ கட் பண்ண நைட்டும் ஆகுது, எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது கூட அவளுடைய மூஞ்சி தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோயினுடைய அப்பா ரொம்பவே ஹார்ஷா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ல போறத ரெண்டு பேரும் ஒழுங்கா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயினுடைய தம்பி சும்மா இருக்காம அப்பா ஏதோ சீரியஸா சொல்ல போறாருன்னு அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா என்ன மேட்டர், உங்களுக்கு ஏதாவது கேன்சர் இருக்கா இல்ல நாக்குல டிபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறான். கொஞ்ச நேரம் அவனுடைய வாழை சுருட்டிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு அவனை ஒரு போடு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அதாவது நாளைக்கு நீ உன் தம்பி கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போக போற, உன்னுடைய ஹை ஸ்கூல்ல நீ அங்கதான் நீ கண்டினியூ பண்ண போறன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு, என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுடைய அப்பாவை பாத்தீங்கன்னா, நான் சீரியஸா தான் சொல்றேன், நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறா, அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் இவளுடைய அப்பாவை பாத்தீங்கன்னா அதுக்கு அசர மாதிரியே தெரியல, நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு. இதனால ஹீரோயினால ஒண்ணுமே பேச முடியல, அவளுடைய பெட்ரூம்ல போய் அழுதுகிட்டே இருக்கிறா. சோ தம்பிக்காரனும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான், நம்ம அப்பாவா இப்படி பேசினதுன்னு. இந்த சைடு ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல நம்மள எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களே, நம்ம எப்படி அங்க போறது அப்படின்னு ஒரே பதற்றப்படுறா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய தம்பி ஒரு புது பாக்ஸ் எடுத்துட்டு வந்து, இந்த பாக்ஸை டெக்கரேட் பண்ணி போட்டுட்டு போ, கவலைப்படாத, நான் உன்னை யாருமே கிண்டல் பண்ண விடாம பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். இதெல்லாம் கேட்க இவளுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குது, அதனால கொஞ்சம் நார்மல் ஆகுறா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. காலையிலேயே ஹீரோயினை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஹீரோடைய அப்பா டிராப் பண்ண, ஹீரோயினுக்கு இந்த ஸ்கூல் கேட்டை பார்த்த உடனேயே ரொம்பவே பதற்றமாகுது. உடனே ஒரு காமான மியூசிக்கை போட்டு விட்டுட்டு அவளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்றாரு. அப்புறமா அவகிட்ட, நான் நேற்று அப்படி பேசினதுக்கு சாரி, உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்றேன்ற மாதிரி சொன்னதும் அவளும் கொஞ்சம் நார்மல் ஆகி அவங்க அப்பாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறா. சரி, நம்மளுடைய பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, ஹீரோயினை இப்படி பிரியறதுனால ஹீரோயினை நினைச்சு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்குள்ள நடந்து போக அங்க உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை வினோதமா பாக்குறாங்க. அவளுடைய பாக்ஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுனால தூரத்துல உள்ளவங்க எல்லாம் இவளை நோட்டீஸ் பண்ணி கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே பதற்றத்துல போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, தெரியாம போய் ஒரு பையன் மேலயே அடிச்சிடறா. அந்த பையனும் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்கான். சோ ஹீரோயினுக்கு, அட நம்மளே மாதிரியே இவனும் மூஞ்ச மறைச்சிருக்கானே அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது. அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட அவனுடைய ஐடி கார்டை காமிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ண, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் பதற்றமாவே இருக்குது. சோ பயந்து போய் அங்கிருந்து ஓட, அங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் கேங் இருக்கும், அதுல ஒரு பையன் மேல போய் இடிச்சு கீழே விழுந்துடுறா. அவன் தான் அந்த ஸ்கூல்ல இருக்கிறதுலயே ரொம்பவே அழகான பையன், ரொம்பவே ஃபேமான பையனும் கூட. அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஸ்கூலுக்கு மண்டையில எதுக்கு பாக்ஸ் வச்சுட்டு வந்திருக்கிற, அதை எடு உன்னுடைய மூஞ்ச பாக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது போக நம்ம ஹீரோயினுடைய பாக்ஸவும் எடுக்க ட்ரை பண்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே பயத்தோட அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் போட்டிருந்த பையன் வந்து அவனுடைய ஹெல்மெட்டை கலட்டிட்டு அந்த அழகான பையனை பார்த்து பயங்கரமா மறைக்கிறான். அப்புறமா அவனை ஒரு வார்த்தை சொல்லி அசிங்கப்படுத்த, அந்த அழகான பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு உன்ன வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அவனுடைய கேங்க கூட்டிட்டும் கிளம்பிடுறான். சோ நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிட்டா. கட் பண்ணா கிளாஸ்ல காமிக்கிறாங்க, ஹீரோயின் அவளை அவளுடைய கிளாஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த கிளாஸ் டீச்சர், இவ அப்படி பாக்ஸ் போட்டிருக்கிறதுனால இவளை யாருமே கிண்டல் பண்ணவோ வெறுக்கவோ செய்யாதீங்க, கொஞ்சம் அன்பா இவ கூட நடந்துக்கோங்க அப்படின்னு இவளை புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா அவளுடைய கிளாஸ்ல படிக்கிற பசங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர் சொல்றதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அவ மேல பேப்பர் சாக் பீஸ்னு எல்லாத்தையுமே தூக்கி வீசுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படியோ கடைசி பெஞ்சில போய் கம்மன் உட்காந்துக்கிறா. இதெல்லாம் அந்த ஹெல்மெட் போட்ட பையனும் பாத்தீங்கன்னா பாத்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். சோ அன்னைக்கு காலையில கிளாஸ் நல்லா போகுது, சோ லஞ்ச் பிரேக்கும் விட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோயினும் சாப்பாடு வாங்கிட்டு அவளுடைய தம்பி கூட உட்காந்து சாப்பிடலாம்னு அவளுடைய தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அவனை தேடி பாக்குறா, ஆனா பாத்தீங்கன்னா அவனை ஆளையே காணோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம தனியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தனியா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வினோதமா பாக்குறாங்க. எல்லாரும் இவ கேக்குற மாதிரியே பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் சில பேர் வந்து இவளுடைய பாக்ஸ கலட்ட ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பசங்க இப்படி அட்டகாசம் பண்றது தாங்க முடியல, சோ சாப்பாடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு பாதிலேயே சாப்பாடு வச்சுட்டு அமைதியா வெளியில வந்து ஒரு ஊஞ்சல் உட்காந்து, நாளையில இருந்து அப்பா என்ன சொன்னாலுமே நம்ம ஸ்கூலுக்கு வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றா. அப்ப திடீர்னு பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க, யாருன்னு பார்த்தா அந்த ஹெல்மெட் போட்ட பையன். அவன் இவன் கிட்ட வந்து, ஏன் சோகமா இருக்க, நீ பாக்ஸ் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதுவும் நீ இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்காக கொண்டு வந்த சாப்பாடை கொடுக்கறான். அவளும் பாத்தீங்கன்னா இவன் கிட்ட இருந்து ஒரு சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, இவனாவது நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு எல்லாம் வரமாட்டேன்ற மாதிரி சொன்னதும் அந்த பையனை பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்காகையாவது நீ ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கேட்க நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. சரி, நம்ம ஸ்கூல்லயாவது ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானே, இவனுக்காகையாவது நம்ம ஸ்கூலுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, அந்த ஹெல்மெட் போட்டவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போக பார்க்கும்போது அங்க இந்த அழகான பையன் வந்து சண்டைக்கு அவனுடைய கேங்கோட ரெடியா நிக்கிறான். சோ ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை முத்தி போகுது. சோ மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. இந்த டைம்ல பார்த்து இந்த சைடு நம்ம ஹீரோயின் நடந்து வரா. அப்ப அந்த ஹெல்மெட் போட்டவன் அடி வாங்குறத பாத்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. சோ இவ எப்படியாவது சண்டையை நிறுத்த ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்றா, பட் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த டைம்ல அந்த இடத்துக்கு கரெக்டா போலீஸ் வர்ற மாதிரியான சத்தம் கேட்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்க
வைக்கிறாங்க. அப்ப அந்த அழகான பையன் என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறமா ஒரு இடத்துக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமா நீ என்ன பாக்ஸோடய சுத்திட்டு இருக்கிற, இப்ப நான் அந்த பாக்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கலட்ட ட்ரை பண்றான். சோ நம்ம ஹீரோயினும் தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் அந்த பாக்ஸை எடுத்துடுறான். சோ நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸை மெதுவா பாக்குறான். இவ்வளவு நாள் நம்ம ஹீரோயின் அசிங்கமா தானே இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இவன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. சோ இவனையும் பாத்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம அசிங்கமா இருக்கிறதுனால தான் இவன் இப்படி நம்ம பாக்குறான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறா. எந்திரிச்ச உடனே அவளுடைய மூஞ்சில பாக்ஸ் இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலே பாத்தீங்கன்னா ஒரு வழியாக்கிடுறா. அவளுடைய அப்பாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயினை பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே தான் இருக்கிறா. கடைசி அங்க உள்ள நர்ஸ் ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்குறாங்க, அதை வாங்கி போட்டுட்டு அவளுடைய மூஞ்ச மறைச்சதுக்கு அப்புறம் தான் அவ கொஞ்சம் நார்மல் ஆகுறா. சோ ஹீரோடைய அப்பா, இதெல்லாம் என்னுடைய தப்பு தான், நான் தான் உன்ன ஸ்கூலுக்கு போகணும்னு கட்டாயப்படுத்தி அனுப்புனேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அழுகிறாரு. இந்த தம்பிக்காரன் அப்பாவை சமாதானப்படுத்த நினைக்க, ஆனா பொண்ணுக்கு ஏத்த அப்பான்ற மாதிரி இவரும் விடாம அழுதுகிட்டே இருக்கிறாரு. கடைசியில நம்ம ஹீரோயின் வாயை திறந்து, இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன், என் மண்டையில இருந்து அந்த பாக்ஸை என்னுடைய விருப்பம் இல்லாம எடுத்துட்டான், அவனை நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. இங்க இந்த அழகான பையனை பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அழகா தானே இருக்கிறா, அப்ப எதுக்கு பாக்ஸ் அவளுடைய மண்டையில மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு அவளை பத்தி யோசித்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவன் கன்னத்திலேயே ஒரு அடி அடிக்கிறா. இதை பார்த்துட்டு அவனுடைய கேங் ஆட்கள்லாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண வராங்க. இருந்தாலும் இவன் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து அது பாத்தீங்கன்னா வாய் தகராறா போய் முடியுது. சோ மறுபடியும் இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்க கலட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாஸ்க கலட்ட ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஹெல்மெட் போட்ட பையன் வந்து இதை பார்த்துட்டு, என்ன நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட சண்டை போட ஆரம்பிக்க, சண்டையும் பாத்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டே போகுது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத சுத்தி உள்ளவங்க எல்லாம் வந்து பிரிச்சு விட்டு சமாதானப்படுத்தாம சும்மா வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேருடைய சண்டையையுமே நிப்பாட்டுறா. இதோட இந்த பிரச்சனை நிக்கும்னு பார்த்தா, அங்க உள்ளவங்க இதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நெட்ல அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. இதனால சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ மண்டையில போட்டு மறைச்சிருக்கிற பொண்ணுக்காக ரெண்டு அழகான பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மீம் பேஜ்ல எல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. சோ நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு, நானே ஸ்கூல்ல பாக்ஸ் போட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப உலகமே என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, சோ எல்லாருமே என்னை பத்தி கிண்டல் அடிக்க போறாங்க, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் திட்ட. அப்ப அந்த ஹெல்மெட் போட்ட பையன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணேன், நான் எதுவும் தப்பா பண்ணல, எல்லாத்துக்குமே காரணம் அந்த அழகான பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த அழகான பையனை பாத்தீங்கன்னா, உனக்கும் என்ன மாதிரியே இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல, என்னது உனக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா அப்படின்னு அவன் மறுபடி கேட்டதும் உடனே டக்குன்னு இவனை பாத்தீங்கன்னா, இல்லையே நான் பார்த்ததுலயே அசிங்கமான பொண்ணுனா இவாதான், இவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றான். சோ இப்படி இவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, அவன் முன்னாடி இந்த ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. சோ அதை நினைச்சு பதற்றப்பட்டு மறுபடியும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயங்கி எழுந்துடுறா. கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூம்ல யாருக்கூடையும் பேசாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அவளுடைய அப்பாவும் அவகிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவ கதவையே திறக்க மாட்டுக்கிறா. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா டோர் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா அந்த அழகான பையன் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக வந்திருக்கிறான். ஆனா அவளுடைய அப்பாவை பாத்தீங்கன்னா, இல்ல அவளை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொன்னதும் அவனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஹீரோயினை எப்படியாவது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு அந்த ஹெல்மெட் போட்ட பையன் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யறான். ஆனா அவளை பாத்தீங்கன்னா கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. இவனையும் பாத்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லையே, அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் கடைசியா மாஸ்க போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வரா. அப்ப கரெக்டா இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய தலையில ஒரு பாக்ஸ வாத்து மாதிரி டெக்கரேட் பண்ணி தலையில போட்டிருக்கான். சோ இத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அப்புறமா அவகிட்ட, இனிமேல் யாருமே உன்னை கிண்டல் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நானும் யாரு கூடயுமே சண்டை போட மாட்டேன், நீ தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதும் இவளும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறமா அந்த பாக்ஸ் அவளுக்கு போட்டு விட்டுட்டு இவனும் பாத்தீங்கன்னா வாத்து ஹெல்மெட் மாதிரி மேட்சிங்கா அவனு போட்டுக்கிறான். கட் பண்ணா ஹீரோயின் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறா. இப்படி தனியா அவளுடைய ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவா கிட்ட சாரி கேட்கணும்னு அந்த அழகான பையன் வரான். சோ ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அந்த ஹெல்மெட் போட்ட பையன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். சோ இப்படி இருக்க கிளாஸ் பிரேக்ல நம்ம ஹீரோயினும் ஹெல்மெட் போட்ட பையனும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம ஸ்கூல்லயே அழகான ஒரு பையன் இருக்கான்ல, அவனும் நீனும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, அவன் கிட்ட போய் என்ன கிண்டல் பண்ணாதன்னு மட்டும் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்குது. உடனே அவகிட்ட, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறா. அப்புறமா லஞ்ச் பிரேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இவ
அவளும் அந்த அழகான பையனும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான டென்ஷன் ஆகிறது. எனக்கும் அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஓடி வந்து உன்னுடைய தம்பியா அந்த அழகான பையனுடைய கேங் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவளும் வேகமா அவளுடைய தம்பியை காப்பாத்துறதுக்காக ஓடி போறா. அப்புறமா இங்க வந்து இவங்க கிட்ட ஏன்டா என்னுடைய தம்பியை போட்டு அடிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டதும் அந்த கேங்ல இருக்கிற யாருமே இவளை கண்டுக்கவே மாட்டுக்கிறாங்க. அப்ப அந்த அழகான பையன் கிட்ட போய் என்னுடைய தம்பியை விடு அப்படின்ற மாதிரி கேட்டதும் அப்ப அவன் என்ன கேக்குறான் பாத்தீங்கன்னா அப்ப உன்னுடைய பாக்ஸ் எடு நான் விட்டுருவேன்ற மாதிரி சொல்ல இவளும் வேற வழி இல்லாம அவளுடைய பாக்ஸை கலட்டுறா. அப்படி கலட்டினதும் அங்க உள்ள எல்லாருமே நம்ம ஹீரோயினுடைய மூஞ்ச பாக்குறாங்க. பார்த்ததும் இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு பயங்கரமான ஆச்சரியப்படுறாங்க. சோ எல்லாரும் பாக்குறத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் அந்த ஹெல்மெட் போட்ட பையனை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அவனும் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய பேசையே ஃபுல்லா பாக்குறான். சோ இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்படுறான். அப்புறமா ஒரு வழியா நம்ம ஹீரோயினா காம் பண்ணி நார்மலான நிலைமைக்கு கூட்டிட்டு வரான். சோ அன்னைக்கு வீட்டுக்கு போய் என்னுடைய மூஞ்சியை எல்லாரும் பாத்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்பி தள்ள ஹீரோயினுடைய தம்பியை பாத்தீங்கன்னா பாரு உன்னுடைய போட்டோவை பார்த்து நிறைய பேர் நீ ரொம்பவே அழகா இருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா இதை வந்து நம்ம ஹீரோயின் நம்பவே மாட்டேங்கிறா. சோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே தூங்கலான்னு போகும்போது அங்க இருக்கிற ஜன்னலோடைய கதவு திறந்திருக்கிறத பாத்துட்டு அதை மூட போக திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த அழகான பையன் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான். உண்மையை சொல்லட்டுமா நான் பார்த்ததுலயே அழகான பொண்ணு யாரு தெரியுமா நீ மட்டும்தான் ஏன்னா நீ அவ்வளவு அழகா இருக்க. சோ அதை சொல்லதான் நான் உன்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அது போக நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா இருக்குது என்னடா நம்ம தம்பியும் கமெண்ட்ல எல்லாரும் இதான் சொல்றாங்கன்னு சொல்றான் இவனும் இதே தான் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தி கிட்ட அவளுடைய போட்டோ ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிறத பார்த்து நான் எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்க அதை அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்துட்டு நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணாடியில அவளுடைய மூஞ்ச போய் பாக்குறா அவளுதான் இவளுக்கே அவளுடைய முகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பாக்ஸ் வச்சு மூஞ்சிய மறைக்காம போறா. எல்லாரும் இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோயினும் இப்ப ரொம்பவே கான்பிடென்டா அவளுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளாஸுக்கு போறா. அதோட இந்த படமும் முடியுது. சோ இந்த கதை ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது போக இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்கன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த கதைக்கு கண்டினியூஸா நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் போடணும்னா சொல்லுங்க. நம்ம செகண்ட் சேனல்ல உடனே போட்டுடலாம். சோ அதுலதான் இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுன்றது தெரியும். சோ இது வரைக்கும் நீங்க மிஸ்டர் ராய்ஸ் அவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.